கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆவதாக. அருமையான இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கில்கால் திராவிட வேதாகம திருச்சபையிலே முதன் முதலாக சிவன், விஷ்ணு, பிரம்மா அல்லது தமிழ் வேதங்களிலே சொல்லப்பட்ட தெய்வங்களின் பெயர்களை உச்சரித்த நாட்களிலே பல விதமான எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி உண்மையை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையாக இறங்கினார். அடிமை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த திராவிட வேதங்களை குறித்து அல்லது தமிழ் வேதங்களை குறித்து கற்றுக்கொள்ளவும் அவைகளிலே ஒரு தெளிவடையவும் தக்கதாக கர்த்தர் கிருபையாக இறங்கி அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை மிகுந்த ஆர்வத்தோடு சபையின் விசுவாசிகள் எத்தனையோ பேர் ஒருவேளை சபையை விட்டு கடந்து சென்றாலும் வேத வசனத்தின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படியாக உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கென்று முயற்சிகளை எடுத்து அவைகளை அறிந்து கொள்ளவும் சிறுமந்தையாகிய இந்த கில்கால் திராவிட வேதாகம திருச்சபையின் விசுவாசிகளுக்கு அவைகளை குறித்து போதிக்கவும் அவைகளிலே ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தவும் கர்த்தர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக பிரியா, பிரீத்தி, ஸ்டெல்லா என்னும் பிரதர் தனபால் என்னும் ஒரு சில விசுவாசிகள் அதிலே ஆர்வத்தை காண்பித்து இந்த நாளிலே தைரியமாய் அறியாமையிலே இருக்கிறதான ஜனங்களுக்கு உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்தத்தக்கதாக கர்த்தர் அவர்களையும் பலப்படுத்தி இந்த நாட்களிலே ஒரு சரியான பாதையை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் சபையின் விசுவாசிகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise be to God. I am Priyavadana, belonging to Gilgal Dravida Vedagama Tiruchabai, which is located in Mutta Pudupet, Avadi. Here I am to share my opinions about the history of India, that is how Christianity came into India. First, to tell who is Jesus. Jesus is not an ordinary man or a prophet or a fake story, but he is God who was manifested in flesh. And Jesus is found in the scriptures and literature of Indian books. Here are some of the poems that I have to share with you. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாய் மாநிலத்தில் ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சந்நியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே. This poem was written by Agastya, a Dravidian scholar. You may wonder how this is about actually about Jesus. You may wonder how Jesus was written in this poem by a Dravidian who is a native of India. In another poem, Irava inbathi emai irithal vendi pirava mudalvan pirandan. This is found in Poetry for Olai 69. This also tells about God who is from everlasting to everlasting, who is unseen, who is filled with glory, came to world and he died for man so that man could be saved and have eternal life. And Bharatiyar, poet,
says in his poem, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில், நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். This also is about the resurrection of Jesus. He says Jesus as ஈசன். This word ஈசன், you may think this is an Hindu word, but this was indicated about Jesus. And now I would like to share my personal experience. I was born and brought up in a Hindu family. I believe that Hinduism is a religion and it found its existence in India long back, but it's not true. I learned this truth as I joined. God gave me a chance to join Gilgal Dravida Vedagama Tiruchabai, through which I knew that India is a Christian nation. I can tell you, prove you this through certain facts that I'm going to tell you now. Christianity in India. Christianity in India came through three routes. One is by St. Thomas, the disciple of Jesus Christ. Another is through the Europeans who came to invade India. And the other is Syrian troops who fled from their own countries to find protection in India. First, I would like to tell about St. Thomas, who was a disciple of Jesus, who came to India in the first century, that is 52 AD. He did his ministry for 20 years in India and he died in AD 72. At the time when St. Thomas came to India, there were two religions. These two religions were Buddhism and Samana. The Buddhism and Samana religions did not have any concept of God. They did not believe the existence of God, but had certain ways of worship. As Thomas preached about Christ, his life, his wonders, his miracles, his death and resurrection, the people began to accept his doctrine. Actually, he told about the doctrine of Trinity. What is Trinity? Trinity is the Father, the God, the Son, Jesus Christ, and the Holy Spirit. These three are the forms of God, and this is called Trinity of God. As Thomas preached about the Trinity concept, the Buddhists actually accepted the concept of Trinity. And those who accepted were called Mahayana Buddhas. And those who did not accept the concept of Trinity were called Hinayana Buddhas. These Mahayana Buddhas classified the three forms of God into Dharmagaya, Sambhogagaya, Nirmanagaya. And the Samana religion, which also was divided into two by the concept of Trinity. Those who accepted the concept were called Swedambarar, and those who didn't were called Digambarars. India at that time was populated with Dravidians. Who are Dravidians? The word Dravid came from the word Tamil, oldest language that was found in the world. And the people who spoke Tamil were called Tamilans. And as time went on, gradually the word Tamil became Tramil, and then Dravid, and then Dravidars. So Dravidians are the people who belong to India and who spoke Tamil as their language. As Thomas came into India and preached about Jesus, these Dravidians accepted his Trinity God as their own. And they were classified into two. They were called Saivargal and Vaishnavas. Saivism and Vaishnavism are two parts of the so-called Hindu religion found this day. And Saivism considered the Holy Spirit as female, and Vaishnavas considered the Holy Spirit as male. So came the names for Saivism, Appan, Ammai, Magan, and for Vaishnavas, Sivan, Vishnu, Brahma. This is how Christianity came into India in the first century. Coming into Aryans, who are Aryans? Between the 6th century BC and 4th century AD, India was invaded by a group of foreigners. They were Persians during the 6th BC, Greeks 4th BC, Sakas 2nd BC, Kushans 1st AD, Huns and 4th AD. These six groups were called Aryans. Aryans is nothing but
a group of invading aliens, just foreigners, but it doesn't indicate any race. These Aryans came to Rajasthan at Mount Abu during 8th AD. They formed a united front and they established their rule over India. They forcefully occupied the provinces, the kingdoms, and the administrations of Indian rulers. And as they spread throughout the country, they began to gain power and they began to oppress Dravidians. The Dravidians, who were the native of India, were black in color. And the Aryans who invaded and who were foreigners were white in color. This complexion made the way of life different. Their way of life based upon this color concept was called Varnashrama Dharma. And this way of life was called Hindutva. Hindutva is a Sanskrit word for Hinduism, which is an English word. And Hindu, the word came from the word Indus. Indus is nothing but the Indus Valley civilization that was found in northwest India, and it belonged to Dravidians. So Hindu is a word just to indicate the people of India. It doesn't relate anything about religion. And Hindutva is based upon the color concept, and those who were white in color were considered and made into high caste people, and those who were dark were made into low caste people. And hence the Dravidians became low caste people, and this was formulated and is existing now also in our country. Even when we go for registering or in school admission, we are asked for the caste which we belong to. This is ignorant among people why we are downtrodden, why we are oppressed and made into low caste people. So this thought made me think, and I got interest into the subject, and hence I'm here. I can make you clear that Hindutva is the way of life of the Aryans that is based upon the color system. And this is also called as Manu Nool. This Manu Nool was in Sanskrit. Sanskrit is a language that was created by Dravidians in order to make the doctrine of Thomas in all the languages so that people could understand the concept of Trinity. But these books that were written by Dravidian scholars were interpreted by Aryans and made for their advantage. Hence, now what we find, all the Vedas, all the scriptures of Indian religion are considered under Hindutva. Now, to tell about this Manu Nool, Manu Nool was translated into English by Sir William Jones in AD 1794. He was the judge of Supreme Court in Kolkata, and he didn't know the grave consequences of that Manu Nool, because Manu Nool was actually against the Dravidians, the native of India. But actually he didn't know the meaning of Manu Nool, hence he signed the law and it came into existence. But now, as we are here in this 21st century, we need to take some actions. We need to make any difference in this caste system so that we can abolish this Manu Nool and bring a free India, free of caste system. How caste system came into India by law? In the same way, caste system should be abolished by law so that all the people of India may become one and everyone will be free from caste system, so that there will be no difference between people, so that gospel could be accepted by everyone irrespective of race, caste, religion, or etc. So the basic hindrance for the spreading of gospel, the accepting of gospel, and accepting Jesus as the only God and Savior is this caste system. So we need to fight against this caste system so that we will live a free citizens of India. I thank God for this wonderful opportunity that was given to me. And as I am the part of this church, Gilgal Dravida Vedagama Tiruchabai, I am very glad
to know the truths that I learned. I'm very happy that God has considered me worthy for this and has made me into a good vessel so that He can use me furthermore throughout my life. Thank you. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்து ஒரு தெளிவோடு கூட உம்மை நாங்கள் பற்றி கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் அனைத்திலும் உள்ள உம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது ஏவாள் என்று அழைக்கப்படுகிற ஆதாமின் மனைவி ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒரே தாயின் பிள்ளைகளாக உலகம் அனைத்திலும் பரவி இருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஓரினம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும், ஒரே மந்தையாய் ஒரே மெய்ப்பெனுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக உலகம் அனைத்திலும் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கும்படியாகவும் எங்களை வெறுமையாக்கி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் திறந்து உம்முடைய ஆலோசனைகளை உம்முடைய கட்டளைகளை உம்முடைய நீதியை உம்மை அறிகிற அறிவை அவர்களுடைய இருதய கதவுகளை திறந்து அவர்களுக்குள்ளே பதியச் செய்து அவைகளின்படி நடக்கிற கிருபைகளையும் கர்த்தர் நேர் கிருபையாக இறங்கி கட்டளையிடும்படியாய் எங்களை வறுமையாக்கி உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களே நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.